அடியை அறிவதற்கு அவரோடு நெருங்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கேள்வி. ஏழாவது கேள்விக்கு பிறகு இப்பதான் இந்த கேள்வி வருது. What must I do to know God intimately? நீதிமொழிகள் 2 தேவனுடைய வார்த்தையை வாஞ்சிக்கிறவர்கள், விருப்பப்படுகிறவர்கள் அதை ஒரு சாப்பாடாக எடுத்தவர்கள் நீங்க சந்தோஷப்படுவீர்கள். மற்றாக்களுக்கு சீனி ஊட்ட கலக்கிற ஸ்டேரிங் அப் இது படிப்பித்தல். நீதிமொழிகள் 2 3 தொடக்கமாய்ந்த வரை ஞானத்தை வாங்கி கூப்பிட்டு புத்திய சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளிய போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் இங்க வேலை இருக்குது. அவரண்டை நெருங்கி அவரை அறிகிறதுக்கு வேலை இருக்குது. வேலை சோம்பாறியாக குலைக்க தெரியாத நாய் குரட்டமிட்டு படுக்கிறது போல இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் பலர். உலகெங்கும் அவர்களை வழி நடத்துகிறவர்கள் பெருவகரும் நாய்கள். யார் சொன்னது? டாடி யோசிச்சுவாமா? நீ கொஞ்சத்துல சொல்லுவா பெரிய மாண்டு. அப்பொழுது யாவைக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். தேவனை அறியும் அறிவு உனக்கு பயத்தை கொண்டு வந்து அவரண்டை கிட்ட நெருங்குவாய். ஏதாவது ஆக்கள் கதைக்கிற நேரத்தில் நீ சொல்லுவாய் தேங்க்யூ டாடி. நீ சொல்லுவாய் அப்படியாவது கடவுளே என்ன நடக்க போதுங்க. அவர் அறிவு உனக்குள்ள இருக்கிற நேரம் உனக்கு தெரியுமே நடக்கும். ஆனால் வந்தா இங்க குணப்படுத்துவாரா இல்லையா போக போகத்தான் தெரியும். அந்த அறிவு வளர்ந்து கொண்டு போகும். நீ பயப்பட மாட்டாய். டாடி யார் என்பது அறிய வேணும். பிறந்த குழந்தை டாடியை அறியாது. நான் குடும்பத்தை குறித்து பேசுகிறேன். அம்மாவை அறியாது. அதுகள் வளர்ந்து 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 வர அதுகள் நெருங்கி இருக்கிறதுனால டாடி எப்படியாய் பேசுகிறார், அம்மாவோடு என்னோடு எவ்விதமாக அன்பு வைத்திருக்கிறார், எப்பொழுது என்னை முத்தமிடுகிறார், எப்ப டாடிக்கு கோபம் வரும், எல்லாம் அந்த பிள்ளை அறிந்து கொள்கிறது. சில சமயம் கோபமாக இதாக இருக்கும் நேரத்திலே அந்த பிள்ளைக்கு தெரியும் கிட்ட போகப்படாதுண்டு இல்லையா. என்னது தகுப்பதை அறிகிற அறிவிலே வளருகிறது. நாங்களும் அதே மாதிரி அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். சும்மா அவரு எங்கேயோ அவர் இருக்கிறார் சரி பிதாவே தேவனே ராஜாவே ஆரம் ஐயா என்ன ஐயா ஐயா சார்